ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி. எஸ், கேரட் அல்வா. இந்த அல்வா பண்ணுறது ரொம்ப ஈஸி வியூவர்ஸ். வெறும் 5 பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட், அல்வா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். கேரட், நெய், சர்க்கரை, பால், முந்திரி, பாதாம். இப்போது அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு அதில் எடுத்து வச்சுருக்க முந்திரியும் பாதாமியும் கட் பண்ணி போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதும் அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பேன் ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அதில் நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேரட் ஓரளவுக்கு வெந்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டம்ளர் பாலை ஊற்றி வேக வைக்கலாம். ஏன் பாலை ஊற்றி வேக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டோட பச்சை வாசனை தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் பாலை ஊற்றி வேக வைக்கிறது. இது வெந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் எடுத்து அதில் வந்து கிளறி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போது பால் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க நிறையா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கம்மியாக வேணுங்கிறதுனால நான் கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகர் நிறையா நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சர்க்கரையை அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் ஆட் பண்ணதும் இந்த மாதிரி தண்ணி இலகி வரும். இந்த இலகி வர தண்ணி வந்து நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். இந்த ஸ்டேஜில் அதில் இருக்க நெய் திரிஞ்சு வரும். அந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். வேண்டான்னு நினைக்கிறவங்க வெறும் நச்சை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுங்க. இந்த மாதிரி தனியாக திரண்டு வரும், அந்த டைமில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் வியூவர்ஸ், ரொம்ப ஈஸியாக கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம்.